சந்தோஷத்துல கை காலு தெரியாம இருக்கேனே. ரெண்டு வாரம் நானே ராஜா, நானே மந்திரி. என்ன பிடிச்ச தொல்லை ரெண்டு வாரம் இனி இல்ல. குளிக்கலாம் குளிக்கலாம் குடிக்கலாம் குளிக்கலாம் குறுக்கு போயிட்டான்னு நினைச்சேன். நல்ல வேலை நம்மள பாக்கல. இன்னொரு கடி கடவுளை இப்படி மாட்டிக்கிட்டனே வந்து லட்சுமி, நீ ஊரு ஊரையா தனியா இருக்கிறதால தனியா இருக்கிறதால ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமா இருக்குதையோ? ஆவி மனசா, நானும் நினைச்சேன் நம்ம ஊருக்கு போன எப்படி ஒத்த இருப்பானே. உனக்கு சந்தோஷம் தான். நீ அது வந்து எல்லாம் தெரியுது. நான் ரெண்டு நாள் இருந்துட்டு வரேன்னு சொன்னதுக்கு ரெண்டு வாரம் போயிட்டு வந்து சொன்னி. அப்பவே நான் சுதாச்சிருக்கணும். லூசு, ஏதோ அக்கறையில சொல்லியான்னு நினைச்சேன். சந்தோஷத்துல இல்ல சொல்லிருக்கியா? நான் வீட்டுல இல்லைன்னா உனக்கு அவ்வளோ ஒரு நிம்மதி. இதையே இப்பதான் இவா கண்டுபிடிச்சியா? கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. அதெல்லாம் விடு, நீ கிளம்பலையா? நான் ஊருக்கு போய் நீ அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கேன்டா. நான் ஊருக்கும் போகல, ஒருக்கும் போகல, வீட்லயே இருக்கேன். என்ன கடவுளே, சந்தோஷத்தை தந்துட்டு அதை உடனே பறிச்சிட்டியே. நம்ம வீட்டுல இல்லைன்னா நம்ம மாப்பிளை கொண்டாட்டம் தான். நினைச்சு பார்த்ததுல கூட நான் வீட்டுல இல்லாதான சந்தோஷப்படியாம். கடுபாவி. என்ன லட்சுமி, என்ன யோசிக்க? ஐயோ, ஒண்ணும் இல்லக்கா. என்னமோ லட்சுமி அக்கா இருக்கத பார்த்தா யோசிச்சு பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, யோசிச்சு பாக்கவ, சும்மா இருந்தாலும் இருக்க மாட்டா. கூட இருக்கோட என்னடா கண்டுபிடிச்சாலும் அப்படியே நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாப்போம். நம்ம வீட்டுல இல்லாம நம்ம மாப்பிள்ள என்ன பண்ணுவாவ, என்ன பண்ணிட்டு இருப்பாவ? ஒரு நாள் நம்ம வேலை போயிட்டு இருக்கும் போது வீட்டுல இருக்க மாட்டா. வீடு வீடா எங்கேயாவது போய் நிப்பா. வழக்கம் போலதான் இன்னைக்கு ஆள காணல. எங்க போய் தொலைஞ்சாலோ? வந்துட்டாவளா, இங்கதான் இருக்கேவில்லையா? தலைகளை நிக்கி. என்ன சீக்கிரம் சொல்லு, பேச நேரம் இல்ல. பாருங்க, எங்க வீட்டுல இருந்து அம்மா போன் பண்ணாவ, ஒரு வாரம் வந்து நிக்க சொல்லியாவ, எப்படி போயிட்டா? எது ஒரு வாரமா? ஐயோ, இதே பாவம். நான் தான் இதெல்லாம் தப்பா நினைச்சிட்டேன். ஒரு வாரம் போய் நிக்க போறேன்னு சொன்னா ஒரு வாரமானு கேட்டவளே. ராணியக்கல மட்டும் கொடுத்து வைக்கல, எனக்கு கொடுத்து வைப்புதான். ஏ வசந்தி, என்ன சொன்னா ஒரு வாரமா? ஏங்க, ஆமாங்க, நான் எங்க வீட்டுக்கு போய் நிறைய நாள் ஆகுது பாத்தீங்களா. எங்க அம்மா கூப்பிட்டாவ, ஒரு வாரம் தாங்க, ஒரே வாரம் தான், போய் நின்னுட்டு வரட்டா? என்ன வசந்தி இப்படி சொல்லிட்டா? சரிங்க, உங்களுக்கு என்ன பிரிஞ்சு இருக்க முடியலன்னா நான் போவலங்க. ஐயோ, இப்படி உடனே தப்பான முடிவு எடுத்துறாத. யாரு சொன்னா உன்ன பிரிஞ்சு இருக்க முடியல? நீ நான் சொல்ல வந்ததை முழுசா கேட்காம நீயே முழுசா ஃபீல் பண்ணிட்டா நான் என்ன பண்றது? என்னங்க சொல்றீங்க? அதான் நீ தான் சொன்னியே ஒரு வாரம் உங்க வீட்டுல போய் நிக்க போறேன்னு. ஆமாங்க, அதுதான் நீங்க கொஞ்சம் மடிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆமா வசந்தி, ஒரு வாரம்னா கொஞ்சம் மடியாதான் இருக்கு. போறதே போறா, ஒரு மாசமா நின்றுட்டு வந்துரு. என்னங்க சொல்றீங்க? ஆமா, ஒரு மாசம் நீ வீட்டுல நான் எவ்வளவு நிம்மதியா இருப்பேன் தெரியுமா? தயவு செய்து போவா வசந்தி, நானே உன் செலவுல ரூபாய் எல்லாம் ஒரு மாசத்துக்குள்ள தாரேன். போயிட்டு வந்துரு. என்னை பந்தாட பிறந்தவளே. பாட்டு வேற, பேசாம இருந்து பேப்பர் படிங்க. நினைச்சு பார்த்தாலே கன்றாவியா இருக்கு. எப்படி ஒரு மனுஷனா, அதுவும் எனக்கு நீ வந்து வாச்சிருக்கேன். என்ன நாலு முடி தரம் யார பாத்துருக்கு? என்னமோ ராணி அக்கா சொன்னதுல இருந்து எல்லாருமே ஒரு மாதிரி தான் இருக்குதியா? ஐயே, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு. ஒருவேளை நம்ம யோசிச்ச மாதிரி வசந்தி யோசிச்சு பாத்திருப்பாளோ? இருக்க இருக்க. என்ன ராணி அக்கா, வீட்டுல வேலை எல்லாம் முடிஞ்சா? ஆமா வசந்தி, எல்லா வேலையும் முடிஞ்சுமா? என்ன ஆளாளாக்குல யோசிச்சு பாக்கியவ, நம்மளும் யோசிச்சு பாப்போமே. நான் ரெண்டு நாள் வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும்? என்னது? எம்மா வாமக்கா, இப்பதான்
ஆமா அம்மா இப்பதான் வாறேன். காபி எல்லாம் குடிச்சீங்களா? ஆமா மக்களே, காபி எல்லாம் குடிச்சாச்சு. இல்ல மோனிசா தூக்கிட்டு போனாளாமா? சரி மக்கா. சின்ன பொண்ணு எங்கம்மா, வீட்லயே இருக்கியா? ஏமா ஏன் அப்படி சொல்லுதிய? என்னம்மா அவ வீட்டுல இருந்தா இருக்கேன்னு சொல்லுதிய, இல்லனா இல்லன்னு சொல்லுதிய, அவ வேற என்ன பண்ணுவான்? எங்க நான் உங்களை அங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன், வந்த ரூம்ங்கற தெரியாதா, இங்க நிக்குதிய? இல்ல சின்ன பொண்ணு, இப்பதான் வார வழி, அதான் அம்மகிட்ட பேசிட்டு இருந்தேன். சரி சரி, உங்க அம்மகிட்ட என்ன வேணாலும் பேசுங்க, எங்க அப்பா போன் பண்ணாவ, ரெண்டு நாள் எங்க வீட்டு போயிட்டு வரேன். என்ன ஏன் திடீர்னு வீட்டு போறேன்னு சொல்லியா? இங்க இருந்தா போதும். எது, நான் இங்க இருக்கேன்மா, சும்மா இங்க இருந்துட்டு இருக்க? நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரையா? ஒரு கால வீட்டு விட்டுறாதுங்க. என்ன சின்ன பொண்ணு, வீட்டு போறேன் வீட்டு போறேன்னு சொல்லியா? நீ வீட்டுக்கு போற இங்க உள்ளதெல்லாம் யாரு பாப்பா? இவைய பாவம், நான் போறேன்னு எவ்வளவு டென்ஷன் ஆவியாவ. சரி சொல்லுங்க, இப்ப நான் போகணுமா வேண்டாமா, உங்க முடிவை சொல்லுங்க. நீ ஒன்னும் போண்டா, இங்க இருந்தா போதும். என்ன அங்க ஒரு ஆளுக வாய் வாசல் படியா தொட்டுட்டு நிக்குது. என்னமா சொல்றிய? என்னது, நான் போன அப்புறம் நிம்மதியா இருக்க போறீங்களா? அப்ப நான் இங்க இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? பாருங்க, நீங்க நிக்கும் போதே உங்க அம்மா எப்படி சொல்லியாவ, நீ கேட்டு நிக்குதிய? சின்ன பொண்ணு நீ எங்கேயும் போண்டா, உள்ள போ. நான் வீட்டுக்கு போறேன்னு சந்தோஷமா படுதிய? நான் வீட்டுக்கு போல எங்கேயும் போல, இங்கதான் இருப்பேன். ஓஹோ, அப்படி நான் இருக்க வீட்டுக்கு போய் நீங்க சந்தோஷமா இருக்கண்டா? ஆமா ஆள வரு, ரெண்டு அடி இருந்துகிட்டு ஆளு சாய்ஸும் மூஞ்சம். சின்ன பொண்ணு உள்ள போ நீ. ஆமா நீங்க ஆகணும், இந்த ஒரு வார்த்தையும் சொல்லுங்க, சின்ன பொண்ணு உள்ளப்பா, சின்ன பொண்ணு உள்ளப்பா. ஏமா அட கடவுளே, நம்ம வீட்டு நயன்தாரா நான் எப்போ போவேன்னு தான் நினைச்சிட்டு இருக்கு. இருந்தாலும் சும்மா சொல்ல கூடாது, இவிய என்னட்ட போவாத போவான்னு சொன்னாவ. மாமியாரு பேய் தொலைகட்டிட்டு திட்டுதுக்கா. நீ போவாத போவாதன்னு ஒத்த தலை நின்னாவ முடி, நீங்களே யோசிச்சு பாத்தியாளோ. என்ன சொல்லிச்சு அவையெல்லாம் மனுஷனா? நான் எப்படா போவேன்னு சொல்லியாவ சின்ன பொண்ணு? சி பாத்ததுக்கே இப்படினா, அப்ப நிஜமான இப்படிதானே பண்ணுவாங்க? எது சொல்லியதா இருந்தாலும் சத்தமா சொல்லுங்க, சும்மா இருக்க முடியல உனக்கு. சத்தமா சொன்னா நாங்களும் கேட்டு சிரிப்போம் இல்லையா? ஆமாமா கரெக்டா சொன்னா, வசந்தி கலக்கு கதையை கேட்டு எல்லாரும் சிரிச்சலாம். வாய முடிட்டு கேட்க வேண்டிய கதையை கேட்டா போதும், எல்லாம் இவ்வளவு வந்து சொல்லணும். என்ன கேட்டுட்டேன், கோபடுறிய? அந்த பாஸ்கர் மைக் செட் எடுத்துட்டு வா, நான் வந்து மைக்ல சொல்லி என்ன நடந்தவேன். ஒன்னும் இல்ல, எதுக்குதான் நான் கூட்டிட்டு தெரியனே தெரியல. ஆமா, ஏன்னா என்ன இவா தான் கூட்டிட்டு தெரிய, எனக்கு எங்கேயும் போ தெரியாது இல்லையா? அந்த சிலிப்பி அந்த அண்ணன் வீட்டுல இருந்தா இல்ல வேலை பிரியாவளா? வீட்டுலதாம இருக்கியாவ, என்ன இப்ப போன பத்துக்க? ஆனியக்கால கொஞ்ச நேரம் காணலன்னா அவைய வீட்டுக்காரரு தேடியாரு. அம்மா 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 வீட்டுக்கு போன இது என்ன பண்ணுவாவ? அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாப்போம். எப்படியோ ஒரு நாள் லீவு கிடைச்சிருக்கு, லீவை நல்லா என்ஜாய் பண்ணணும். இங்கதான் இருக்கியாவளா, கேட்டு பாப்போம் என்ன சொல்லியாவணி. எங்க என்னம்மா, வா நூறு ஆயுசு, ஒன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன், உடனே வந்து நிக்கியா. எதுக்கு என்ன நினைச்சீங்க? சும்மா இல்லனா அங்கே இங்க எங்கேயாவது போயிட்டு இருப்பா, இன்னைக்கு ஆள காணலையே, உமால காணலன்னு நினைச்சேன், உன்ன வந்து நிக்கியா. எங்க அம்மா போன் பண்ணாவ, என்ன ரெண்டு நாள் நிக்க கூப்பிடியாவ, போயிட்டு வரட்டா? ஐயோ என்னம்மா சொல்லியா, ரெண்டு நாள் நிக்க போறியா? எங்க அழாதீங்க, ரெண்டு நாள் தானே, போயிட்டு வந்துடுறேன். நீ இல்லாம
எப்படிமா இருப்பேன், இவ்வளவு ஈஸியா சொல்லியா, ரெண்டு நாள் தானே நீ. ஐயோ அழாதீங்க, சின்ன பிள்ளையா நீங்க. பின்ன நீ போறேன்னு சொன்னா கஷ்டமா இருக்குமா, நான் எப்படி இங்க இருப்பேன் தனியா. அம்மா ஒரு நாளும் கூப்பிட மாட்டாங்க, கூப்பிட்டுட்டாவல்லையா போயிட்டு வந்துடட்டா. சரி பின்ன நீ எதுவுமே என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்க மாட்டா, முதல் முறைய கேக்கியா, வேற என்ன பண்றது. சரிம்மா போயிட்டு வா. சரிங்க, பத்திரமா பாத்து இருந்துடுங்கண்ணா. வழி செலவுக்குலாம் ரூபா இருக்கவுமா, இல்லைன்னா கொண்டுடணுமா. உங்களுக்கு எங்க கஷ்டம், நானே போறேங்க. சரிம்மா போயிட்டு வா. பாவம் இவிய, நான் தான் எப்பவும் சுடி சுடன்னு நிக்கேன். ரெண்டு நாள் அம்மைக்கு விட்டு போறேன்னு சொன்னதுக்கு அழுதுட்டாங்களே. ரெண்டு நாள் நிம்மதி. சரி போவோம். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. ஆமா ஊருக்கு போயிட்டா, போயிட்டா போயிட்டா. ஐயோ பேக வேற மறந்துச்சுட்டு போயிட்டனே, எடுத்துட்டு போவோம். தல கால புரியாம, தல மேல நிக்காம, தடுமாறி போனேன். ஐயோ சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியலையே, கை காலும் ஓடலையே. பாவி மனுஷா. ஹலோ, ஆ சொல்லு கீதா. எது கீதாவா? சரி இப்ப வா போனோம். சரி கீதா உடனே வரேன். ஆ சரி சரி, பைக் எடுத்துட்டு வரேன், பைக்லயே போயிடலாம். என்ன கனவுலயும்ண்டாளோ நினைச்சு பார்த்தோம், நாங்க இல்லனா எப்படி நடக்கும், எல்லாருக்கும் கடுப்பாதான் இருக்கும். அப்ப நான் மட்டும் யோசிக்கல, எல்லாரும் நினைச்சு பார்த்தீங்களா? ஆமாக்கா எல்லாருமே நினைச்சு பார்த்தோம். உங்களுக்கு மட்டும் நல்லா நடக்குது, எங்களுக்கு எல்லாருக்கும் ஓரம் கெட்டது. சரிம்மா நான் இனி கிளம்பி கிளம்பியான லட்சுமி வீட்டு அடிக்கிறப்பாக போறேன். ஆ சரிக்கா. சரி எல்லாரும் கிளம்புங்க, கனவெல்லாம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் இந்த அக்கா கிளம்பணும் திரும்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்காதுங்க. அதான் அதானே, எல்லாரும் கிளம்புங்க. ஹாய் மக்கா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. The next day.